वेलकम टू ऑल। आई एम अरुणाचलम पोस्ट ग्रेजुएट टीचर। அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் ஈத்தர்களின் வேதி பண்புகளை பார்க்க இருக்கிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஈத்தர். ஈத்தர் என்பது ஆர் ஓ ஆர் என்ற வினை செயல்தொகுதியுடைய கரிம சேர்வை நாம் ஈத்தர்கள் என்று அழைக்கிறோம். இந்த ஈத்தர்களில் ஆக்சிஜன் மீது உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் வேதி வினையில் ஈடுபடலாம், அல்லது ஆர் ஓ ஆர் என்ற கார்பன் ஆக்சிஜன் கார்பன் பிணைப்பு பிளவுற்று வேதிவினை நிகழலாம், அல்லது கார்பன் ஈத்தரில் உள்ள ஆல்கைல் தொகுதியானது வேதிவினையில் ஈடுபடலாம். இங்கு மூன்று விதமான வேதிவினைகளை பார்க்க இருக்கிறோம். ஒன்று ஆக்சிஜன் மீது உள்ள தனித்த ஜோதி எலக்ட்ரான்களுக்கான வேதிவினை, மற்றொன்று கார்பன் ஆக்சிஜன் கார்பன் பிளவுறும் வினைகள், மூன்றாவது ஈத்தரில் உள்ள ஆல்கைல் தொகுதி ஈடுபடும் வினைகளை பார்க்க இருக்கிறோம். இது முதல் வகை ஆக்சிஜன் மீது உள்ள தனித்த ஜோதி எலக்ட்ரான்களுக்கான வினை. ஒரு எளிய ஈத்தர் எடுத்துக்கிறோம். வினையினை புரிந்து கொள்ள எளிய ஈத்தர் C2H5 என்ற டையத்தில் ஈத்தர் எடுத்துக்கிறோம். இது ஈடுபடக்கூடிய சில வினைகளை பார்க்கலாம். இது முதல்ல அமிலத்துடன் வினை புரிந்து ஆக்சோனியம் அயனியை உருவாக்கும். நீர்த்த அமிலங்களுடன் வினை புரிந்து H+ ஆசிட் வினை புரிந்து ஆக்சிஜன் மீது உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் புரோட்டனை ஏற்றுக்கொண்டு ஆக்சோனியம் அயனியை உருவாக்கும். அதற்கான வினை தான் இது C2H5O C2H5 ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும். இதனால் அங்கே ஒரு ஆக்சிஜன் மீது நேர்மின் சுமை உருவாகுது. இதனால் ஆக்சோனியம் அயனின்னு சொல்கிறோம். அடுத்ததாக லூயி அமிலங்களுடனான வினை. ஈத்தரானது லூயிஸ் பேஸாக ஆக்ட் பண்ணும். ஈத்தர் ஆக்டர்ஸ் லூயிஸ் பேஸ். இது BF3AlCl3 அல்லது FeCl3 போன்ற லூயி அமிலங்களை வினைபுரிந்து ஈத்தரேட் என்ற அணை சேர்மத்தை உருவாக்கும். அதற்கான விளைபொருளை பார்க்கலாம். டையத்தில் ஈத்தர் வரைஞ்சுக்கிறோம். C2H5O C2H5 இந்த ஆக்சிஜன் மீது உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் காலியாக உள்ள போரானுடைய பி ஆர்பிட்டலுக்கு வழங்கி ஒரு அணை சேர்மத்தை உருவாக்கும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டே ஈத்தரேட். இச்சேர்மத்தின் பெயர் போரான் ட்ரைஃப்ளூரோ டையத்தில் ஈத்தரேட் என்று சொல்கிறோம். அடுத்த வினை கிரிக்னார்ட் கார்னியுடன் வினை. கிரிக்னார்ட் கார்னி என்பது ஒரு லூயிஸ் ஆசிட் தான். RMgX என்பது கிரிக்னார்ட் கார்னி. இந்த கிரிக்னார்ட் கார்னியை வினை புரிந்து மறுபடியும் ஒரு அணை சேர்மத்தை உருவாக்கும். கிரிக்னால் ஈத்தரேட் என்ற அணை சேர்மம் இங்கு உருவாகும். அதற்கான வினை RMgX என்பது கிரிக்னால் காரணி. இதனுடன் நான்முகி வடிவத்திலான ஒரு அணை சேர்மத்தை உருவாக்கும். C2H5O C2H5 இங்கு ஆக்சிஜன் மீது உள்ள லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்களை மெக்னீசியம் அணுவுக்கு வழங்கி ஒரு அணை பிணைப்பை உருவாக்கும். இதே போன்று மற்றொரு ஈத்தர் மூலக்கூறு C2H5O C2H5 ஆக்சிஜன் மீது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் மெக்னீசியம் அயனிக்கு வழங்கி ஒரு அணை பிணைப்பை உருவாக்கும். இச்சேர்மத்தை நாம் கிரிக்னார்ட் ஈத்தரேட் என்று அழைக்கிறோம். இது ஒரு அணை சேர்மம். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ஈத்தரனுடைய சுய ஆக்சிஜனேற்றம் செல்ஃப் ஆக்சிடேஷன். ஈத்தரானது காற்றுடன் வினைபுரிந்து ஃபெராக்சைடை
சேர்ந்து உருவாக்கும். அதுக்கான வினை பார்க்குறோம். C2H5O C2H5 டையத்தில் ஈத்தர். இது ஆக்ஸ் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வினை புரிந்து இது போன்ற ஒரு ஃபெராக்சைடை உருவாக்கும். இது நிலைத்தன்மையாற்றது. இது எளிதில் சிதைவுறும் தன்மை வாய்ந்தது. இப்போது நாம் ஆக்சிஜன் மீது உள்ள தனித்த ஜோடி எலக்ட்ரான்களுக்கான வினையை பார்த்துருக்கோம். அடுத்ததாக இரண்டாவது வினை ஆர் பிளவு வினைகளை பார்க்குறோம். கிளிவேஜ் ஆஃப் ஆர் இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய ஈத்தர் C2H5O C2H5 என்ற டையத்தில் ஈத்தர் எடுத்துக்கிறோம். இது சில வினை காரணியோட வினை இருந்து கிடைக்கூடிய விளைபொருளை பார்க்கலாம். முதல்ல BCl5 உடனான வினை பார்க்குறோம். BCl5 உடன் வினை புரிந்து டையத்தில் ஈத்தர் ரியாக்ட் வித் BCl5 இட் ஃபார்ம் எத்தில் குளோரைடு C2H5Cl என்ற எத்தில் குளோரைடு விளைபொருளாக கிடைக்கும். ப்ளஸ் BOCl3 இங்கு இந்த வினையானது ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பதிலீட்டு வினை. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நீர்த்த நீர்த்த H2SO4 நீரார் பகுப்பு வினை. டையத்தில் ஈத்தர் நீரால் பகுப்படைந்து எத்தனாலை பெறும் C2H5OH. 2 மோல்கள் C2H5 விளைபொருளாக கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது HI உடனான வினை. குறைந்த அளவு HI உடன் வினைப்பெற்று இங்கே கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு பிளவுறு வினைகளை பார்க்குறோம். C2H5Cl ப்ளஸ் C2H5OH என்ற எத்தில் குளோரைடு மற்றும் எத்தனால் விளைபொருளாக கிடைக்கும். அடுத்த வினை அதிக அளவு HIயுடனான வினை பார்க்குறோம். HI அதிக அளவு எக்ஸஸ் ஆஃப் HI என்னோட வினை புரிந்து HI எடுத்தனால ஐ விளைபொருள் கிடைக்கும். C2H5I என்ற டையத்தில் ஈத்தரானது HIயுடன் வினை புரிந்து C2H5I என்ற எத்தில் அயோடைடு விளைபொருளாக தரும். அடுத்த வினை ஆசிட் குளோரைடுடன் வினை புரிந்து நமக்கு ஆல்கைல் ஹாலைடு மற்றும் எஸ்டரை விளைபொருளாக தரும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது CH3COCl அசிட்டில் குளோரைடு உடன் வினை. இங்கு நீரற்ற அன்ஹைட்ரைட் ஜிங்க் குளோரைடு வினை காரணியாக செயல்படும். இங்கு கிடைக்கூடிய வினை பார்க்குறோம் C2H5Cl இந்த பிணைப்பு பிளவுற்று சிஎல் இதனுடன் சேர்ந்துடும். ப்ளஸ் CH3COOC2H5 என்ற எஸ்டர் விளைபொருளாக கிடைக்கும். இது எஸ்டர். இது அல்கைல் ஹாலைடு எத்தில் குளோரைடு மற்றும் எத்தில் அசிட்டேட் என்பது விளைபொருளாக கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினை நீரற்ற ஜிங்க் குளோரைடு முன்னிலையில் ஆசிட் அன்ஹைட்ரைடுடன் வினை புரிந்து ஆசிட் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கிறோம். அமில நேர்லி CH3CO2SO இது அமில நேர்லி இதனுடன் நீரற்ற ஜிங்க் குளோரைடு முன்னிலையில் டையத்தில் ஈத்தர் வினை புரிந்து எஸ்டரை உருவாக்கும். அதற்கான வினை பார்க்குறோம்
CH3 C double bond O O C2 H5 என்ற எத்தில் அசிட்டேட் என்ற எஸ்டர் விளைபொருளாக கிடைக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மூன்றாவது வினை. ஆல்கில் தொகுதி ஈடுபடும் வினைகளை பார்க்குறோம். பார்க்கலாம். ஒன்று ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்டு லைட், காற்றுடனான வினையை பார்க்குறோம். ஒளி முனையில் காற்றான வினை. ஒரு எளிய ஈதர் CH3 CH2 ஓ CH2 CH3. இங்கு ஈதரில் ஆக்சிஜனுக்கு அருகாமல் உள்ள ஆல்ஃபா மற்றும் ஆல்ஃபா டேஷ் கார்பனானது எளிமையாக ஆக்சிஜனேற்றம் அடையும். காற்றுடன் உள்ள O2 வினை புரிந்து CH3 CH ஓ CH2 CH3. இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஓ ஹச் பிணைப்பை உருவாக்கும். இதனோட பெயர் ஹைட்ரோ பெராக்சைடு. இது நிலைப்பு தன்மையாற்றது, எளிமையாக டீகம்போஸ் ஆகும். இந்த டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ஹாலஜனேட்டர் வினை. இங்கு இரு விதமான கண்டிஷனில் ஹாலஜனேட்டர் நிகழும். ஒன்று ஒளி முன்னிலையில் மற்றும் இரு முன்னிலையில் ஹாலஜனேட்டர் இருக்கும். ஒரு டையத்தில் ஈத்தர் எடுத்துக்கிறோம். இது டையத்தில் ஈத்தர். இரு விதமான கண்டிஷன்ஸில் ஹாலஜனேட்டர் நடக்கும். இரு முன்னிலையில் குறைவான ஹாலைட் அயனிகள் ஹாலஜன்கள் வினைபுரியும். உதாரணத்துக்கு 2 mol Cl2 இரு முனையில் வினைபுரியும் டார்க் கண்டிஷனில். இரு முனையில் வினைபுரிந்து இங்கே இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் பதிலீடு அடையும். இது ஒரு தனி உறுப்பு பதிலீட்டு வினை. CH3 CH Cl ஓ CH Cl CH3 என்ற ஆல்ஃபா ஆல்ஃபா டேஷ் டைக்ளோரோ டையத்திலேது என்பது விளைபொருளாக கிடைக்கும். அடுத்த வினை ஒளி முனையில் அதிகப்படியான ஹாலஜன்கள் வினை புரிந்து 10 Cl2 பிரசன்ஸ் ஆஃப் லைட் ஹச்னு போடுறோம். ஒளி முனையில் வினை புரிந்து அனைத்து ஹைட்ரஜன்களும் குளோரினால் பதிலீடு அடையும். அதுக்கான வினை CCl3 CCl2 ஓ CCl2 CCl3 என்ற பெர்க்ளோரோ டையத்தில் ஈதர் விளைபொருளாக கிடைக்கும். இப்போது நாம் ஈத்தனுடைய வேதி வினைகளை பார்த்துருக்கோம். நன்றி.